தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கணும், இல்லையில் அழகதிக்காத மறுவட்சி. வாடகை வீட்டுக்கு வாஸ்து, வாடகை வீட்டை பொறுத்தளவில் திடீரென்று மாற முடியாது. ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு சில வீடுகள் வந்து வீடுகளுக்கு பரிகாரமாகும். அதாவது ஒரு சில வீடுகளில் ஒருவர் வாடகைக்கு போகும்போது வீட்டு உரிமையாளர்களுக்கு பரிகாரமாக மாறிவிடும். ஒரு குறையோடு இருக்கிறவங்க ஒரு சில வீடுகளுக்கு போகும்போது அந்த வீட்டோட உரிமையாளருக்கு ஒரு சில விஷயங்களில் ஒரு பாதிப்புகள் குறையும். ஒரு சில மக்கள் ஒரு சில வீடுகளுக்கு போகும்போது அதே வீட்டு உரிமையாளர்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். ஒரு சில வீடுகள் வாடகைக்கு போகிறவங்களுக்கு நல்ல பலனையும் வீட்டு உரிமையாளருக்கு தவறான பலனையும், ஒரு சில வீடுகள் வீட்டு உரிமையாளருக்கு தவறான பலனையும், குடியிருப்புகளும் நல்ல பலனையும் கிடைக்கும். வீட்டோட ஓனர் புதிய இடத்துல வீடு கட்டி போகலான்னு நினைப்பார், ஆனால் வாடகைக்கு வர்றவங்க வந்த ஒரு ஒன்றரை வருடத்துலேயே புது வீடு கட்டிட்டு கிளம்பிடுவாங்க. இதெல்லாம் வீட்டோட வாஸ்து அமைப்பில் தான் நம்ம பார்க்குறோம். என்னை பொறுத்தளவில் பெரம்பலூரை சார்ந்த ஒரு வாஸ்து வாடிக்கையாளர் என்பர் எனக்கு வந்து அனுபவ பதிவு. அவர் சார்ந்த ஒரு கருத்து, வாடகை வீட்டை எனக்கு எடுத்துக் கொடுக்கணும், நீங்கள் சொல்கிற வாஸ்து விதிகளுக்கு எடுத்துக் கொடுக்கணுங்கிற அமைப்பில் என்னை கூப்பிடுகிறார்கள். அப்படி கூப்பிடும்போது ஒரு 15-20 வீடுகளை பார்த்து அதில் சுமாராக இருக்கக்கூடிய ஒரு வீட்டை நான் எடுத்து கொடுத்துட்டேன். இதில் கொஞ்ச நாள் இருங்க, இப்போ இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வேண்டாம், இதில் குறிப்பிட்ட நாள் வரையில் இருங்க. இப்போ என் கூட வந்ததுனால நிறைய வாஸ்து விதிகளை, வாடகை வீட்டை எப்படி நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த விதிக்கு நீங்கள் தேடிட்டே இருங்க. ஒரு 6 மாதத்துக்குள்ளே நம்முடைய நேரம் நல்லா இருக்கிற பட்சத்தில் ஒரு 3 மாதத்துக்குள்ளே 2 மாதத்துக்குள்ளே ஏன் 1 வாரத்துக்குள்ளே கூட வீடு கிடைச்சிடும். வந்த பிறகு கூட ஒரு 2-3 மாதங்கள் இருந்து விட்டு நம்ம சென்று விடலாம் என்கிற ஒரு பதவியை சொல்லிவிட்டு ஒரு வீட்டை எடுத்து கொடுத்து வந்தேன். இப்போ சொல்லக்கூடிய விஷயம்தான், வடக்குலையும் கிழக்குலையும் திறந்த இடங்கள் இருக்கணும், தெற்குலையும் மறுக்கலையும் குறைந்த இடங்கள் இருக்கணும், சதுரம் சிவகமாக இருக்கணும், வாசலை பொறுத்தளவில் இருக்கிற வீடே ஓரளவுக்கு இந்த விதிகளுக்கு இருந்து வாசல் தப்பாக இருந்தால், வடமேற்கு வாயில் மேற்கு புறத்தில் இருந்தாலும் தென்கிழக்கு தெற்கில் இருந்தாலும் தென்மேற்கு தெற்கு சார்ந்த பகுதியில் மத்திய பாகத்திலையோ கொஞ்சம் மேற்கு பகுதியில் இருந்தாலும் மேற்கு பகுதியில் கொஞ்சம் மத்திய பாகத்தில் இல்லாமல் தென்மேற்கு ஒட்டி இருந்தாலும் மேக்சிமம் அந்த கதவுகளை பூட்டி வச்சுக்கோங்க, திறந்து வைக்க வேணாம், திறந்து வைக்கிறது தவறு. இப்போ இதுபோல் வாஸ்து குறையுள்ள வீடுகளில் வசிக்கிறவங்க வாஸ்து குறை அப்படின்னு தெரிஞ்சால் அதை நீங்கள் வந்து நீங்கள் இருக்கவே நீங்கள் மாற்றிக்கலாம். எப்படின்னா வடகிழக்கில் சமையல் இருந்தால் நீங்கள் ஒரு டேபிள் போட்டுட்டு தென்கிழக்கு சமையல் வடமேற்குக்கும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம், பெரிய விஷயம் கிடையாது. அதே போல் பரன்கள் இருக்கும், தெற்குலையும் வடக்குலையும் கிழக்குலையும் பரன்கள் இருக்கும், பரன்கள் ஆகாதுன்னு சொல்கிறோம். இப்போ பரன்களை பொருள் வைக்காம விட்டுறாங்க, அதே பாசிட்டிவாக மாறிடும். பரன்களை பொறுத்தளவில் நிறைய மக்கள் வந்து வாஸ்து தவறுன்னு சொல்லி எடுப்பாங்க, என்னை பொறுத்தளவு அதை எடுக்க வேணாம்னு சொல்லுவேன். அது ஒரு வகையில் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் வாஸ்து வகையில். அதில் பொருள் வைக்காது விட்டால் 2 மடங்கு பலன் தரக்கூடிய பலன்களாக மாறிடும், பொருள் வச்சா 2 மடங்கு தீமையை தரக்கூடிய பலன்களாக மாறிடும். இப்போ இது ஒவ்வொரு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அரசு அலைஞ்சு அதில் ஒரு சில வீடுகளில் அதுவே நம்ம பாசிட்டிவாக மாற்றிட்டு வாழ முடியும். எந்த வீடாக இருந்த வடகிழக்கு அதாவது வாடகை வீட்டை பொறுத்தளவில் எது எப்படி இருந்தாலும் வடக்கும் கிழக்கும் அதிக இடங்கள் வடக்கும் கிழக்கும் ஜன்னல் வேண்டும், சதுரம் அல்லது சிவகமாக இருக்கணும். வாசல் பொறுத்தளவில் கொஞ்சம் உச்ச வாசல் முடியலைன்னா நடுவாசல் இப்படி இருக்கிறதுல நம்ம எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். இது பெரம்பலூர் சார்ந்த ஒரு நண்பர் அழைத்தின் பேரில் இந்த பதிவு. இப்பொழுது அவர் கூப்பிட்டு இந்த வீட்டுக்கு வந்தவரும் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார்கள். நல்ல ஒரு நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. நன்றி, வணக்கம்.